ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நோமேட் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கோவா வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். பட் ஆனால் கோவாவில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸாக போகிற ரெண்டு விஷயம் வந்து நான் சொல்லுவேன். நான் வந்து கோவா போனதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கோவாவில் சாதா தோசை ஆர்டர் பண்ணால் கூட மினிமம் 90 ரூபாய் வந்து ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணணும். நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து ஒரு மினிமம் 200 ரூபா மினிமம், அதாவது ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்ணுன்னா 200 ரூபா. அடுத்த விஷயம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து ரூமு ஹாஸ்டலு ஹோட்டலு எதாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதாவது நம்ம பிளான் பண்ணதாக, அதாவது நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணும், ஒரு 5, 6 இல்லை 10 நாளைக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணும் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் அதே டைமில் கோவாவில் வந்து கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நான் பார்த்த ஹாஸ்டல் க்ரீன் ஸ்பேஸ் கோ ஒர்க்கிங், அதாவது இங்கே வந்து நீங்கள் தங்கவும் செய்யலாம், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணுற ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சூப்பராக நல்ல ஒரு வைஃபை ஸ்பீடோட ஆஃபீஸ் செட்டப் மாதிரியே இருக்கிற, அதாவது நேச்சுரலாக ஆஃபீஸ் செட்டப் மாதிரியே இருக்கிற ஒரு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் தான் வந்து நான் போய் தங்கியிருந்தேன் கோவாவில். அண்ட் அந்த ஹாஸ்டலில் தங்கினதுக்கான ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. நான் வந்து 350 ரூபாய்க்கு தங்கியிருந்தேன். 300 ரூபாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து booking.com தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 300 ரூபாய்க்கு இருந்துச்சு. நம்மளோட நேரம் வந்து நான் வந்து புக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து நான் பார்த்தப்போ அது 350 ரூபாயாக போயிடுச்சு. 350 இருந்தாலும் வந்து அது ஒரு நல்ல இடமா தான் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க கோவா போகிறீங்க, இல்லை எந்த டெஸ்டினேஷன் போகிறீங்க அப்படின்னாலும் கூட booking.com இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸாகவே பார்த்துட்டீங்க, இல்லை ஒரு 2x or 3x மூணு டைம் மேலே செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, அதாவது 3-4 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மினிமம் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் ஹாஸ்டல்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஹாஸ்டல் தான், டோம் தான், ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்குது. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்போவுமே வந்து எங்கே போனாலும் ஹாஸ்டல் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோம், டோமில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நிறையா புது புது மக்களை மீட் பண்ணலாம், புது புது வேறு ஊர் வேறு நாட்டு மக்களை எல்லாம் மீட் பண்ணலாம், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து ஹாஸ்டலில் சஜஸ்ட் பண்ண, ப்ரைவேட் ரூம்ஸ் நீங்கள் வந்து இப்போ கப்பலாக போகிறீங்க அப்படின்னா வந்து ப்ரைவேட் ரூம்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னா வந்து ப்ரைவேட் ரூம்ஸ் எடுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ப்ரைவேட் ரூம்ஸ், அதாவது நீங்கள் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க, புது பீப்பிளை வந்து மீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டோம்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் யூ கேன் சூஸ் ஃபார் எவர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம போயிட்டு நான் பார்த்த நான் தங்கின டோம், நான் பார்த்த ஹாஸ்டலை வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்ம தங்கின ரூம்லேருந்து வாசல் வரைக்கும் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 300 ரூபாய். அதோட டீட்டெயில்ஸு அங்கே காண்டாக்ட் நம்பரு எங்கே இருக்குது அப்படிங்கிறது, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் இருக்க வேகட்டோரில் இருக்குது. வேகட்டோர் பீச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். அண்ட் இவங்களுக்குள்ளேயும் ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது, என்ன வேணாலும் கேன்டீன் அந்த சாப்பாடு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் பக்கத்தில் வந்து ஹோட்டல்ஸு எல்லாமே வந்து எல்லாமே அவைலபிள் பக்கமாக இருக்குது. ஸோ வாங்க போய் ரூமெல்லாம் எப்படி இருக்குது, ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இந்த 4 பெட்டுள்ள டோமில் தான் வந்து நான் வந்து தங்கியிருந்தேன். இந்த கீழ் பெட்டு வந்து நம்ம எடுத்திருந்தோம். இது வந்து உள்ள நான் ஏசி ரூமு. அப்படியே வெளியில் போனோம் அப்படின்னா வந்து இந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 6-8 பெட்டு இருக்கும். இது வந்து ஃபுல் ஆஃப் ஏசி ரூமு, அதுக்குள்ளே போன் தான் போகணும். அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இது வந்து முன்னாடி சென்டரில் இருக்க ஒரு ஏரியா. அண்ட் வாஷ்ரூம் பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வெளியில் இருக்குது நம்மளுக்கான. ஏசிக்கு வந்து உள்ளேயே இருக்குது பாத்ரூமு, நான் ஏசிக்கு வந்து வெளியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு காமன் ஏரியா மாதிரி, இங்கே டேபிள் அந்த மரத்துலேயே வந்து செஞ்சு போட்டிருக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வைஃபையும் இருக்குது, ப்ளஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. இது ஒரு சின்ன காமன் ஏரியா, ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. அங்கே டேபிள் டென்னிஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளாட்றக்கு எல்லா ஹாஸ்டல்லையுமே இப்போல்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஹாஸ்டல்லையுமே வந்து அந்த விளையாடுறதுக்கான, நம்ம சும்மா ரிலாக்ஸ் பண்ணி விளாட்றதுக்கான ஒரு ஸ்பேஸும் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டென்ட்டோட ஏரியா. இது வந்து டென்ட்டுக்கு வந்து விலை வந்து அதுவுமே வந்து ஸ்டார்டிங் வந்து 300 வந்து சம்திங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு டென்ட் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் டென்ட்டுமே வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப டென்ட் எடுத்தால் ரொம்ப சூடு இருந்துச்சு, அதனால தான் வந்து டென்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணல. பட் நிறையா டென்ட்ஸும் வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேக் ஏரியா, ஹாஸ்டலோட பேக் ஏரியா. இந்த ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து பெருசு தான், நல்லாவும் இருந்துச்சு. வேகட்டோரில் இருக்குது. ஹாஸ்டலு ஹாஸ்டல் சூப்பர்வைசர் பண்ணுறவங்க அங்கே இருக்கிறவங்கள பார்த்தா நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து வேணுங்கிற இடத்த நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சஜஷனும் பண்ணாங்க, ஐடியாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பைக் ரெண்டல்ஸ் வேணாலும் இங்கே எடுக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து கார் ரெண்டல்ஸ், இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பைக் ரெண்டல்ஸ் கார் ரெண்டல்ஸ் இருக்குது.
இது வந்து மெயின் முன்னாடி நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு காமன் ஏரியா மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணுறக்கான சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இது வந்து கேஃபட்டீரியா, சாப்பிட்டுக்கலாம், ஹோட்டல் நம்ம வேணும் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம், அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பட்டு காலையிலையும் ஈவினிங்கும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மத்தியான டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். இதுதான் வந்து வேகட்டோர். ரைட் சைடு போனோம் அப்படின்னா வந்து வேகட்டோர் பீச்சுக்கு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் வந்து நம்ம பீச்சுக்கு போயிடலாம். பைக் ரெண்டல்ஸு, கார் ரெண்டல்ஸ் ஆப்போசிட்லேயும் இருக்குது, நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் எடுக்கலாம்.